நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, அங்க யாருமே இங்க நிறைய அந்த சீஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸ்பாட்டுலான்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி இருக்கும். நான் கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிளுக்கு வந்து இவ்வளோ பட்டர் போதுமான அளவு. நம்ம கட் பண்ணி போட்ட ஷேப்பை விட கொஞ்சம் சுருங்கியிருக்கும், அப்படின்னா இது நல்லா வதங்கிருச்சுன்னு அர்த்தம். இப்படி நம்ம கட் பண்ணும்போது கையால் ஈஸியாக பிஞ்சிருது பாருங்கள். நீங்கள் கடகடன் குக் பண்ணுவீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சு கடகடன் கிண்டிருங்க. இல்லை நீங்கள் பிகினர் அப்படின்னா இவதானே சமைச்சா சூப்பராக இருக்குது, அசமாக இருக்குன்னு சொல்லுவான்னு நினைக்காதீங்க. நம்ம வீட்டில் மற்றவங்களுக்கு வச்சுட்டு என்னோடய பங்கை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தேன். மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய ஃபுட் ரிவ்யூ வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த ஃபுட் ரிவ்யூ வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்குறீங்கன்னா, ஃபுட் ரிவ்யூஸ் வீடியோ போடுறீங்க, சரி நல்லா சாப்பிட்றீங்க, ஆனால் உங்களுக்கு குக் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. என்னை பார்த்து அந்த கேள்வி கேட்டாங்க. மீனாவுக்கு தான் சமைக்க தெரியாது, ஆனால் ஹேமா சூப்பராக சமைப்பா. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை கேட்டு பார்த்தா தெரியும், நான் ரொம்ப நல்லா சொல்ல முடியாது, கொஞ்சம் நல்லா சமைப்பேன், சாப்பிட்ற அளவுக்கு சமைப்பேன். ஸோ இதை நான் வந்து ப்ரூஃப் பண்ணியே ஆகணும்ல. என்னை பார்த்து எப்படி வந்த அந்த கவுண்ட் பண்ணி சொல்லுவார்ல, என்னை பார்த்து எப்படா அந்த கேள்வியை கேட்டேன் அப்படின்னு, என்னை பார்த்து அந்த கேள்வி கேட்டதுனால நானும் ப்ரூஃப் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்னென்னா, நம்ம வீட்டில் டெய்லியும் சாம்பார், ரசம், காரக்குழம்பு இது எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுப்போமே வீட்டில் உள்ளவங்களுக்கு அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒயிட் சாஸ் சீஸ் மக்ரோனி செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ரெசிபி தான், ஏன்னா ஒயிட் சாஸ்லாம் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி அது எல்லாமே செய்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ரெசிபி தான். பட் அதை ட்ரை பண்ணி அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அண்ட் இந்த ரெசிபியை பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எனக்கும் ஹாப்பி தான். இன்கேஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன், பட் இந்த ரெசிபி எப்படிங்கிறது எனக்கு தெரியும், இது வரைக்கும் நான் வீட்டில் செஞ்சது கிடையாது. ஸோ இப்போ நம்ம செஞ்சு வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே கொடுக்க போகிறோம், நம்மளும் சாப்பிட போகிறோம். இப்போ குக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கிச்சனுக்கு போகணும். அம்மா வந்து கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிச்சனை விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம உள்ளே போக முடியும். ஸோ இந்த கேப்பில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய ஸ்கின்னை கொஞ்சம் பேப்பர் பண்ணுறதுக்காக ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஸ்கின் கேர் ரொட்டீனில் நம்ம என்னென்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாவ் ஸ்கின் சயின்ஸோட இந்த விட்டமின் சி ரேஞ்ச். இதில் வந்து ஆக்சுவலாக 4 ப்ராடக்ட் இருக்குது. விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் வித் ப்ரஷ், விட்டமின் சி ஸ்கின் மிஸ்ட் டோனர், விட்டமின் சி ஃபேஸ் சீரம், விட்டமின் சி ஃபேஸ் க்ரீம். ஃபர்ஸ்ட் இந்த விட்டமின் சி ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து ப்ரஷ் இருக்குது, இது ஃபேஸை கிளன்ஸ் பண்ணி டெட் ஸ்கின் அண்ட் இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணி டல்னஸை கிளியர் பண்ணுது. இதில் விட்டமின் சி, ஹைலுரானிக் ஆசிட், லெமன், ஆரஞ்ச் எசென்ஷியல் ஆயில் இருக்குது. இது ஹோல் டேக்கு வந்து ஃப்ரெஷ் ஃபீல் லுக்கை தருது. அடுத்து இந்த விட்டமின் சி ஸ்கின் மிஸ்ட் டோனர் யூஸ் பண்ண போகிறோம். இது ஃபேஸுக்கு ஹைட்ரேஷன் தந்து நரிஷ் பண்ணி ஸ்கின் டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணுது, டயர்ட்னஸ் டல்னஸை ரிமூவ் பண்ணி ஃபேஸை ரெஃப்ரெஷ் பண்ணுது. அடுத்து இந்த விட்டமின் சி ஃபேஸ் சீரம், இது வந்து டல் காம்ப்ளெக்ஷனை ரிவைவ் பண்ணி ஸ்கின்னுக்கு ரேடியன்ஸ் கொடுக்குது. இதில் விட்டமின் சி, ஹைலுரானிக் ஆசிட், விச் ஹேசல் இருக்குது, இதனால பிக்மெண்டேஷனை ஃபேட் அவுட் பண்ணுது. ஆல்சோ ஸ்கின் டேமேஜஸை ரிப்பேர் பண்ணி கொலாஜின் பூஸ்ட்க்கும் ஸ்கின் எலாஸ்டிசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. கடைசியாக விட்டமின் சி ஃபேஸ் க்ரீம், இது வந்து ஏர்லெஸ் பேக்கேஜில் வர்றதுனால ஹைஜீனாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இது டீப் மாய்ஸ்சரை கொடுத்து ஸ்கின் ஹைட்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, சாஃப்ட் அண்ட் சப்பிள் டெக்ஸ்சரை ஸ்கின்னுக்கு தருது. இந்த விட்டமின் சி ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 98.5% நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் மேட் பண்ணியிருக்காங்க. வாவ் ஸ்கின் சயின்ஸோட ப்ராடக்ட் எல்லாமே ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் லைக் பாரபன், சிலிகான், சல்ஃபேட் அண்ட் அதர் கலர்ஸ். இந்த விட்டமின் சி ரேஞ்சை நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் என்னோட கூப்பன் கோட் ஹேமா 20, இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட அத்தென்டிசிட்டியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சூஸ் ரெஸ்பான்சிபிலி, பி வாவ் நேச்சுரலி. ஸோ நம்மளுக்கு கிச்சன் இப்போ கிடச்சிருச்சு, நமக்கு தேவையானதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சிட்டேன் ஏற்கனவே. நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் சாஸ் சீஸ் மக்ரோனி. அதுக்கு பேசிக்காக நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து மக்ரோனி. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இதுதான் வந்து மக்ரோனி, ஒரு மாதிரி குழா ஷேப்பில் இருக்கும். பாஸ்தா வேற, மக்ரோனி வேற. உங்களுக்கு தேவையான அளவுக்கு மக்ரோனி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மக்ரோனி வந்து நம்ம ஃபேமிலிக்கு போதும், ஏன்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, யாருமே இங்கே நிறைய அந்த சீஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். பாயில் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா பெருசு பெருசாக நிறைய வந்துடும், அதனால நம்மளுக்கு இது போதும். இப்போ இதை பாயில் பண்ணோம் இல்லையா, இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது முங்குற அளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மக்ரோனிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடணும்.
ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த ஸ்பூனில் எடுத்து போடுறதெல்லாம் தெரியாது, கையில் அப்படியே அளவு பார்த்து போட்டுருவேன். நீங்கள் பேசிக்காக மக்ரோனியோ இல்லை பாஸ்தாவோ இல்லை நூடுல்ஸோ செய்யும்போது குழிக்கரண்டி ஜாரணி சொல்லுவாங்கல்ல, ஓட்ட ஜாரணி சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதை பெரட்டி விடும்போது எல்லாமே உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு யூஸ் பண்ணுங்கள், இல்லை ஸ்பேட்டுலான்னு சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி இருக்கும் ஸ்பேட்டுலா, அது யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து நூடுல்ஸ் மக்ரோனி பாஸ்தா வந்து உடையாமல் பார்த்துக்கும். ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இந்த ஸ்டேஜில் இந்த மக்ரோனியை வந்து இதை ஆட் பண்ண போகிறோம். எதுக்கு தண்ணியை நல்லா பாயில் பண்ண விட்டு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் அந்த மக்ரோனி வந்து ஊறாமல் இருக்கும், இல்லைன்னா ஊறி போயிடும், சீக்கிரம் வேகாது, ஒரு மாதிரி குழக்குழன்னு ஆகிடும். மேலே பாயில் பண்ண உடனே போட்டோன்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும். நம்ம அம்மாலாம் ரைஸ் வடிக்கும் போது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், தண்ணியை பாயில் பண்ணதுக்கப்புறம் தான் அரிசி போடுவாங்க. சேம் மெத்தட் தான் இதுலேயும். இது வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். இதுக்கிடையில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த பாஸ்தாவில் வந்துட்டு எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு ஆனியன், கொஞ்சோண்டு கேரட், கேப்சிகம் இல்லை இன்றைக்கி நம்மக்கிட்ட, அதனால் நான் கேப்சிகம் சேர்க்கலை. கேப்சிகம் இல்லை ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இல்லை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இப்போதைக்கு இருந்தது வந்து ஆனியனும் கேரட்டும் மட்டும்தான். ஸோ அது மட்டும் நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த மக்ரோனி நல்லா வேகிற அந்த கேப்பில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஆனியனும் கேரட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை நல்லா பட்டரில் போட்டு வதக்கிக்க போகிறேன். ஸோ நான் வந்து இண்டக்ஷனில் தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனால இந்த மக்ரோனியை வந்து கேஸ்க்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெஜிடபிள்ஸை கொஞ்சோண்டு பட்டர் போட்டு வதக்கிக்க போகிறோம். நம்ம அப்படியே போட்டோம்னா ஒரு மாதிரி நர நரன் இருக்கும். நான் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிளுக்கு வந்து இவ்வளோ பட்டர் போதுமான அளவு. பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனையும் கேரட்டையும் இது கூட ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வதக்கிஃபைங் இல்லைனா கரிஞ்சு போயிடும். நம்ம வதக்கும் போதே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடணும், சும்மா கொஞ்சமாக. அப்புறமா நம்ம மக்ரோனிலையும் உப்பு போடுவோம், பட் இதுக்கு டேஸ்ட் இருக்கணும்ல அதனால். ஸோ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பட்டர்லே இது நல்லா வேகணும். தெரியுதா, நல்லா வேகுது, தெரியுதா? பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? நார்மலாக நம்ம குக் பண்ணும்போது ஆயில் விட்டு குக் பண்ணுறதுக்கும் பட்டர் விட்டு குக் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, நீங்கள் ஆயில் விட்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிங்கன்னா அந்த ஆயிலை வந்து ஈஸியாக வெஜிடபிள்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கும், ஆனால் பட்டர் வந்து டக்குன்னு அப்சர்வ் ஆகாது. அதனால் பட்டர் விட்டு குக் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம பட்டர் விட்டு குக் பண்ணும்போது சீக்கிரமாக அடியும் பிடிக்காது நம்மளுக்கு, அண்ட் மோரோவர் உடம்புக்கும் நல்லது கூட. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வந்திருக்கும், ஒரு மாதிரி நம்ம கட் பண்ணி போட்ட ஷேப்பை விட கொஞ்சம் சுருங்கியிருக்கும். அப்படின்னா இது நல்லா வதங்கிருச்சுன்னு அர்த்தம். இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து இதை மாற்றிக்கலாம். நம்மளோட காய்கறியை நல்லா வதக்கி வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து ஒயிட் சாஸ் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், இந்த டிஷ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான டிஷ்ஷுன்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, இதோட ப்ராசஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் இதில் ஒயிட் சாஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த சாஸ் வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டாக வெளியிலே கிடைக்கும், ஒயிட் சாஸ்ன்னு நீங்கள் கேட்டு வாங்கி கூட அப்படியே யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வீட்டில் நம்ம கையால் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறது வந்து அது ஒரு ஸ்பெஷல். வெளியில் வந்து கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருப்பாங்க, நம்ம வீட்டில் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணும்போது வீட்டில் தான் ட்ரை பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். சரி ஓகே, நம்ம இப்போ வந்து ஒயிட் சாஸ் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு பேனில் பட்டர் கொஞ்சம் விட்டுக்கலாம், கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. உங்களுக்கு பட்டர் நிறைய பிடிக்காது அப்படின்னா கொஞ்சமாக கம்மியாக விட்டுக்கலாம். நம்ம வீட்டில் எல்லாருமே பட்டர் சாப்பிடுவாங்க, அதனால் நான் கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். பட்டரை நம்ம மெல்ட் பண்ணும்போது என்ன ஒரு மேட்டர்னா, நிறைய ஃப்ளேம் வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி கருத்து போயிடும். அதனால் நீங்கள் எப்போ பட்டர் போட்டாலுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் அதோடய ஒரிஜினல் கலர் வரும், ஒரிஜினல் ஃப்ரேக்ரன்ஸ் வரும். இப்போ இந்த பட்டர் போட்டதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் நம்ம மைதா மாவு போட போகிறோம். 1.5. ஸோ நான் இங்கே வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதை நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க. இப்போ கலக்கும் போதே தெரியுதா ஒரு மாதிரி கோல்டன் கலரில் இருக்கும், அப்படின்னா பட்டர் வந்து காந்தி போகலன்னு அர்த்தம். நீங்கள் மைதா மாவு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரௌன் கலர்லேயோ மரூன் கலர்லேயோ இருந்துச்சுன்னா பட்டர் காந்திருச்சுன்னு அர்த்தம், அப்படின்னா கசக்கும் லைட்டாக. ஓகே, இந்த பக்கம் நான் கேஸில் வச்சுருந்த பாஸ்தா வந்து நல்லா வெந்துருச்சு. நீ பாருங்கள்,
பாஸ்தா வந்து நம்ம போடும்போது இவ்வளோ சைஸ் தான் இருந்துச்சு, கொஞ்சம் பெருசாகிடுச்சு பாஸ்தா. ஒரு 90% ஐயோ பாஸ்தாக்குள்ளே தண்ணி இருந்துருக்கு போல இருக்கு. இவ்வளோ வேலை செஞ்சு மண்ட மேலே இருக்க கொண்டே மறந்துட்டேனா. ஒரு 90% இது வந்து குக் ஆனால் போதும், மீதி 10% வந்து நம்ம சாஸில் போட்டு கடைசியாக குக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக குக் ஆகிடும். அதனால் ஒரு 90% குக் ஆனால் போதும். இதை பாருங்கள், இப்படி நம்ம கட் பண்ணும்போது கையால் ஈஸியாக பிஞ்சிருது பாருங்கள். ஸோ பாஸ்தா வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பாஸ்தாவை என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக வடிகட்டணும். நம்ம வீட்டிலலாம் வடித்தட்டுன்னு இருக்கும் தெரியுமா, இதுதான் வடித்தட்டு. இந்த வடித்தட்டு போட்டு வடிகட்டினீங்கன்னா ஃபுல்லாக எல்லா தண்ணியும் வந்து ட்ரைன் அவுட் ஆகிடும். ஸோ நம்மளோட மைதா மாவு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக பால் எடுத்திருக்கேன். இது வந்து காய்ச்சின பால், நீங்கள் ரா மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நல்லா கிண்டணும். இப்போ தான் என்ன ஆகும்னா, அந்த மைதாவும் பட்டரும் சேர்ந்து பாலோட கலக்கும்போது அடிபிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை நல்லா கிண்டணும் நம்ம. இது ரொம்ப கிண்டாமல் விட்டுட்டாலோ இல்லை ரொம்ப தண்ணியாக செஞ்சிட்டாலோ சாஸ் வரவே வராது. நல்லா இந்த ஒயிட் சாஸோட கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நல்லா கிண்டுங்க. நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, நீங்கள் போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தா இது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி. இது லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் காரம் சேர்க்கணுன்னா என்ன பண்ணணும்னா, அந்த பெப்பர் நம்ம போட்டுக்கலாம், இல்லைனா அந்த மிக்ஸ்டு ஹர்ப்ஸு இட்டாலியன் ஹர்ப்ஸ் எல்லாம் விற்கும் தெரியுமா, அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் ஸ்வீட்டாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தூக்கலாக பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஆரிகானோ கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இது வந்து இட்டாலியன் சீசனிங்னு நீங்கள் கடையில் கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். ஆரிகானோ, இட்டாலியன் சீசனிங், மிக்ஸ்டு ஹர்ப், இது எல்லாமே வந்து சூப்பர் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சாஸுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து நம்ம கைவிடாமல் ஒரு 1/2 மினிட்லேருந்து 1 மினிட் வரைக்கும் நல்லா கிண்டணும். ஏன்னா இப்போ வந்து அடிபிடிக்க ஆரம்பிக்குது, தெரியுதா, அடிபிடிக்க ஆரம்பிக்குது அடியில். ஸோ இதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சீஸ் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்ன சீஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது மொசரெல்லாவாக இருந்தாலும் ஓகே, இல்லை செடா சீஸாக இருந்தாலும் ஓகே, இல்லை எனக்கு காட்டேஜ் சீஸ் பிடிக்கும்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து ஸ்லைஸ்டு சீஸ் சேர்க்குறேன். 3 ஷீட் சீஸ் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் சீஸ் ஆட் பண்ணும்போது ஃப்ளேம் வந்து லோவாக தான் இருக்கணும். ஏற்கனவே இந்த சாஸ் வந்து ஹீட்டாக இருக்கிறதுனால சீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு இன்னும் சீஸியாக வேணும்னா நீங்கள் நிறைய சீஸ் கூட சேர்த்துக்கலாம். இந்த சீஸ் வந்து ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகணும். நீங்கள் கடகடன் குக் பண்ணுவீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சு கடகடன் கிண்டிருங்க. இல்லை நீங்கள் பிகினர் அப்படின்னா சிம்லேயோ இல்லை மீடியம் லோலேயோ வச்சு கிண்டுங்க. இப்போது நம்மளோட சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, தெரியுதா, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அது ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகிடும். இந்த ஒயிட் சாஸோட வாசனை செம்மையாக இருக்குது. இப்போது இது எல்லாமே நல்லா குக் ஆகணும். நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கிறேன். ஏதாவது பச்சை வாசனை இருந்துச்சுன்னா போகிறதுக்காக. இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெஜிடபிள்ஸ், அதையும் சேர்த்துடுறோம் இதில். அவ்வளோதான், க்ரீமி ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கூட இப்போ நம்ம மக்ருனியை ஆட் பண்ண போகிறோம். இன்னொரு விஷயம், நீங்கள் மக்ருனியை வடிகட்டும் போது நல்லா வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா மக்ருனி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து மக்ருனியை வேக வச்சு வச்சுட்டிங்க, இந்த ஒயிட் சாஸ் செய்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இந்த மக்ருனியை இந்த மாதிரி எடுத்துகிட்டு வடிகட்டிட்டு இதில் கொஞ்சோண்டு இல்லை நல்லெண்ணையோ இல்லை பட்டரோ விட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போது இந்த மக்ருனியை வந்து இது கூட ஆட் பண்ண போகிறோம். இது பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. சிம்பிள்,
இந்த ஒயிட் சாஸ் செய்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி இந்த டிஷ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக எப்படியும் ஒரு 350-380 இருக்கும் மினிமம். மினிமம் நான் சொல்கிறது. இதை என்ன பண்ணணும்னா அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். சூப்பரில்ல? ஸோ நம்மளோட சூப்பரான ஒயிட் சாஸ் க்ரீமி மக்ரூனி ரெடி. ஓகே, இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளோ சீஸியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ க்ரீம் இருக்குது பாருங்கள். அதில் நான் என் கையால் பண்ண ஒயிட் சாஸ் சீஸி பாஸ்தா எனக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மீதி எல்லாத்தையும் வந்து நம்ம வீட்டில் மற்றவங்களுக்கு வச்சுட்டு என்னோடய பங்கை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை நான் சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிற என்னோடய ஜென்யூன் ரிவ்யூவை கொடுக்குறேன். இவதான சமைச்சா சூப்பராக இருக்குது, அசமாக இருக்குன்னு சொல்லுவான்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் வெளியில் வந்து இந்த ஒயிட் சீஸ் பாஸ்தா வந்து நான் சாப்பிட்ருக்கேன், அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்போ நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் செஞ்சது ஃபஸ்ட் திங் உப்பு பற்றலை. சாஸில் வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதாவது அரை உப்பாக இருக்குது. நான் வந்து கொஞ்சம் நல்லா கரெக்டாக உப்பு போட்டு சாப்பிடுவேன். ஸோ அரை உப்பாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் கம்மியாக தெரியுது. ப்ளஸ் சீஸ் வந்து சீஸோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம கடையில் போய் சாப்பிட்டோம்னா கடையில் வந்து செடாரோ இல்லை மொசரெல்லாவோ போடுவாங்க, அதாவது நான் பெரிய பெரிய ஷாப்பில் சொல்கிறேன். ஸோ அதோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம போட்டது வந்து நார்மல் அந்த ஸ்லைஸ் சீஸ். ஸோ அதோட டேஸ்ட் தான் வருது. ப்ளஸ் மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நான் எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கேன். ஆரிகனோ கரெக்டாக போட்டிருக்கேன். ஆரிகனோ வந்து நம்ம ஜாஸ்தி போட்டோம்னா ஒரு மாதிரி கரக்கரன் இருக்கும் தொண்டை, அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. ஆரிகனோவாக இருக்கட்டும், மிக்ஸ்டு ஹர்ப்ஸாக இருக்கட்டும், இந்த இட்டாலியன் சீசனிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கம்மியாக போட்டுக்கோங்க. வேணும்னா கூட நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாப்பிடும்போது கூட மேலே தூவி அப்படியே சாப்பிட்றலாம். ஆனால் அதை மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து கொஞ்சம் ஒயிட் சாஸ் பாஸ்தா இல்லையா, இது வந்து கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மிளகு கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கேன். கரெக்டாக இருக்குது. யூஸ்வலாக அம்மா வந்து இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இப்போ நான் எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தேன். கொஞ்சோண்டு எடுத்து வாயில் வச்சுட்டு ஆ நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கு ஓகே சூப்பர் ஹேமா, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு தோணுச்சு. என்னோடய ஜென்யூன் ரிவ்யூ நான் செஞ்சேங்கிறதுனால இல்லை, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு, நல்லா இருக்குதா இல்லையா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வால் ஸ்கின் சயின்ஸோட விட்டமின் சி ரேஞ்ச் இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னோட கூப்பன் கோட் ஹேமா 20, இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. இதே மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான சூப்பரான வீடியோஸ் எல்லாமே ஹெமா ஸ்டைலில் வந்துச்சுருக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா என்ன பண்ணணும், கீப் சப்போர்ட்டிங் ஹெமா ஸ்டைல். ஓகே, பை பை.